நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ அந்த வீட்டுக்கு வேலை செய்யற பொண்ணா போகணும். அங்க இருக்கிறது கோகிலாவா இல்ல நம்ம மேரிதான் அப்படி வேஷம் போட்டுட்டு இருக்காளான்னு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி அந்த வீட்டுல இருக்கிறது நம்ம மேரிதானா? ஐயோ, அம்மான அலறி அடிச்சு அந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி நான் பண்றேங்க ஐயா. சரி மேரி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஃபாத்திமா, நான் சவுதிக்கு போகணும். உன் சித்தப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தனே, அது என்னாச்சு? நான் எங்க சித்தப்பா கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டேன் மேரி. அவரோட 30-40 நாள்ல ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா அவரு ஏற்பாடு பண்ணிடுவாரு. அவ்வளவு நாள் ஆகுமா? மேக்ஸிமம் 40 டேஸ்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஏற்பாடு ஆயிடுச்சுனா இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நான் கிளம்புறேன். சரி, ஒரு நிமிஷம். இது ஊவரஸோட கான்டாக்ட் நம்பர். உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொல்லு. சரி மேரி. சரிங்க ஆண்டி, பார்த்து போயிட்டு வரேன். இனிமே நாங்க இங்கதான் இருக்க போறோம். அதனால மாமா இங்கே ஒரு தொழில் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தானே? என்ன மாமா செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நாள டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சவுதிக்கு போயிட்டு வந்தா. அவன் இன்னைக்கு நம்ம ஊர்ல டிராவல்ஸ் கம்பெனி வச்சுதான் நடத்துறான். 10 cars, 2 vans ஓடுது. அவனும் ஜாம் ஜாம் இருக்கான். எனக்கு அந்த மாதிரி சென்னையில ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஐடியா மாமா. நீங்க ஒரு பிசினஸ் மாடல் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஆஃபீஸ் நம்ம எங்க போடலாம், எவ்வளோ அட்வான்ஸ், எவ்வளோ வாடகை இருக்கும், ஆரம்பத்தில் நம்ம எத்தனை வண்டிகள் வாங்க வேண்டியது இருக்கும், எத்தனை பேர் அங்கே வேலை பார்ப்பாங்க, முதல்ல நாம எவ்வளோ பணம் அதில் போடணும், அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ போட வேண்டியது இருக்கும், எப்போதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், நஷ்டம்னா அது எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லிடுங்க. நம்ம நிச்சயமாக ஆரம்பிச்சிடலாம். இன்னிலிருந்து எனக்கு அதுதான் வேலை. இன்னும் 10 நாளில் ஃபுல் ரிப்போர்ட் நான் சப்மிட் பண்ணுறேன். சென்னையில ஒடிஞ்சு போன ஒரு தொழில் இருக்குண்டா, அது டிராவல்ஸ் தொழில் தானே. டிராவல்ஸ் தொழில் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு டாக்ஸி டிரைவரா தானே வண்டி ஓடிட்டு இருக்காங்க. எந்த தொழில் வேணாலும் ஆரம்பிங்கண்ணே, தயவு செய்து இந்த டிராவல் தொழில் மட்டும் வேணவே வேணாம். சரிங்க போரு சார். சரி மாப்பிள, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போ. இல்லப்பா, நான் சாப்பிட்டேன். அப்புறம் அண்ணே, கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸ் நல்லா சுத்தி பாருங்கண்ணே. என்ன தொழில் பண்ணலாம்னு அழைச்சி பாருங்க. அப்பதான் என்ன தொழில் பண்ணலாம்னு ஒரு முடிவு கிடைக்கும். தாமர, குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க. கொண்டு வரேன். அதோ வர பத்தியா, அவ பேரு உமா. இவ அந்த பூவரசோட 2வது சம்சாரம். இவளை புடிச்சுதான் நீ அந்த வீட்டுக்குள்ள போகணும். ஐயா, அத நான் பாத்துக்கிறேன். ரீட்டா, நீ எவ்வளவு சீக்கிரம் அது மேரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. என்னால ரொம்ப நாள்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆல்பர்ட் ஐயா, 2 நாள் டைம் கொடுங்க. அவ மட்டும் மேரியா இருந்தா 2 நாள்ல உங்க கால விழ வைக்கிறேன். யாராவது குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. என்னமாச்சு அம்மா? யார் பண்ணீங்க? என்னமா என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டு அங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. என்னங்க குடிங்கக்கா? பாத்து பாத்து. நீங்க எந்த ஊருக்கா? புருஷன் புள்ள குட்டிங்கன்னு யாருமே இல்லையா? தனியாவா இருக்கீங்க? எங்க ஊரு நாகர்கோவிலுக்கு பக்கத்துலமா. புருஷன் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, புள்ள குட்டிகளும் இல்லை. உனக்கு புண்ணியமா போகும். உன் வீட்லயே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுமா. சரிக்கா, நீங்க எழுந்துருங்க, என் கூட வாங்க. நான் உங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுக்குறேன். வாங்க அக்கா. நான் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்திருக்கேன். உள்ள வாங்க அக்கா. உள்ள வாங்க அக்கா. அக்கா, இவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சுக்கா. வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்வேன், ஏதாவது வேலை தர முடியுமான்னு கேட்டாங்க. அதான்க்கா யோசிக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா?
சந்தோஷம், இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா யாருங்கறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. காமாட்சியக்கா, என் பேரு கோகிலா. என் வீட்டுக்காரருக்கு நான் மூத்த சம்சாரம். உமா இளையவ. வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே ரெண்டு சம்சார கதையை எப்படி சொல்றதுன்னு உமா கொஞ்சம் சங்கோச்சப்படுறா. அதனாலதான் இவ்வளவு தடுமாற்றம். நடந்தது நடந்து போயிடுச்சு. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அதான் அவ சங்கோச்சப்படுறா. என்ன உமா நான் சொல்றது? ஆமா ஆமா, சுமங்கலி பொண்ணு நீங்க நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கீங்க. உமா, நான் பொட்டு வைப்பல, அத போய் எடுத்து வா. சரிங்க. ஆமா காமாட்சிக்கா, நீங்க பொட்டு வைக்கல? பொட்டு வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லையோ? நான் புருஷன் இல்லாதவம்மா, நான் எப்படி பொட்டு வைக்க முடியும்? அதான் வைக்கல. உங்களுக்கு மொட்டை மாடியில ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்க தங்கிக்கோங்க. என்ன உமா, அவங்க மொட்டை மாடியில தங்கிக்கலாம்ல? சரிக்கா, தாராளமா மேலே தங்கிக்கிட்டேன். கடைக்கு போயிட்டு வரும்போது கொத்தமல்லி கருவேப்பில வாங்க மாட்டேன். நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி உமா, நீ போயிட்டு வா. காமாட்சிய கவ நான் கவனிச்சுக்கிறேன். சரிக்கா, வரேன். காமாட்சியக்கா, மாடிக்கு இந்த பக்கமா தான் போகணும். மாமாவோட பிறந்தநாள் டிரஸ் வெச்சுக்கோ. ஐயா, ஆதவனுக்கு தாய் மாமா டிரஸ் வந்தாச்சு. பூர்ஸ் நீங்க உங்க கையிலே போட்டு. சரி, எங்க அப்பா வாங்கி கொடுத்த டிரஸ் நல்லாவே இல்ல. ஏய், அது 1600 ரூபாய் தெரியுமா? அம்மா, அத வெறும் 600 ரூபாய் அம்மா. அப்பா ஏதோ கதவு நடறா, அது நீயே நம்பிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஆதவுக்கு. டேய், மாமா மாமா குடு போ. தாமரை குடுப்ப, நான் வெட்டி தரேன். ஆ, வெட்டுங்க. பாத்து வெட்டு பூவரசு, ரெட்டை ரெட்டையா வெட்டிட போற. உனக்கு வேற ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும். அது என்ன மாமா ரெண்டு? அட விடுங்க மாப்பிள, அண்ணன் ஏதாவது குறுமை பேசிட்டு இருப்பாரு. இங்கதான் மேரி இருக்கான்னு ரீட்டா சொன்னான். வா போலாம். சத்தம் போடாம போவோம். மேரி என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணுவோம். சரி. நாங்களும் இதே ஊர்ல தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, பிறந்த நாள்னா சொந்தக்காரங்களுக்கு தான் சொல்லுவோம். உங்களை மாதிரி அந்நிய மனுஷங்களுக்கும் வேண்டாதவங்களுக்கும் சொல்றது எங்களுதுல வழக்கம் இல்ல. என் பையனோட பிறந்த நாள் அனுப்பி வந்ததுனால நான் கோவப்படாம இருக்கேன். இனிமே தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு இப்படி வராதீங்க. மீறி இப்படி வந்தீங்கன்னா நாங்க போலீஸ்க்கு தான் போக வேண்டியதா இருக்கும். சார், உங்க மேரிய காணோம்னா அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் தேடுங்க சார். அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாம எங்க குடும்பத்துக்குள்ள வந்து குழம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் பாரி, எங்க மேரி எங்க இருக்காங்கிற இடம் எங்களுக்கு சரியா தெரிஞ்சிருச்சு. கோகிலா, இனிமே நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். ஆனா மேரிய நாங்க விடவே மாட்டோம். நாங்க வரோம். இவங்கதான் காமாட்சி அக்கா. அக்கா, இவர்தான் என்னோட வீட்டுக்காரரு. வணக்கங்க.
இவங்களுக்கு சொந்தம் பந்தம்னு யாரும் இல்ல, வீட்டு வேலை செய்யறேன்னாங்க. அதான் நம்ம வீட்டோட இருக்கட்டும்னு அழைச்சிட்டு வந்துட்டேன். யாரும் இல்லன்னு சொன்ன உடனே இறக்கப்பட்டிருக்க. சரி இருக்கட்டும். எனக்கு நானும் உங்க கூட வர, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் குழந்தை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல கோயிலா, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க, நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன போய் வரவேன்னு சொல்றீங்க? நானும் கூட வந்தா குழந்தைய பத்திரமா என் மடியில உட்கார வச்சு ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்துடலாம்ல. அதுவும் சரிதான், நீ வா போலாம். கமாஷிக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்க வீட பத்திரமா பாத்துக்கோங்க. உமா வந்தா மறக்காம சொல்லிடுங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போக மாட்டானு நினைச்சோம், கிளம்பி போறாளே. ஒருவேளை நம்ம முன்னாடி சீன் போடுறாளோ. என்னாச்சு மேரி? ஒண்ணும் இல்லைங்க, பீட்டரும் ஆல்பர்ட்டும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, கார் பக்கத்துல நின்று ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு சந்தேகம் வராம இருக்க நான் உங்களை பிடிச்சிக்கிறேன். ப்ளீஸ். சரிங்க. ஓ மாமா, அப்படியா போகலா? அது ஏமா உமா, பூவரசு ஏதோ முக்கியமான வேலைய வெளியே போயிருக்காரு சொன்னியே, அந்த முக்கியமான வேலை இதுதானா? கோகிலா மாதிரி நடிக்க வந்தவ கோகிலாவே செட்டில் ஆயிருவா போல இருக்கே. ரீதாக்கா, என்னது? கீரைமா, வீட்ல கீரை சமைச்சு ரொம்ப நாள் ஆகுதுல, அதான் கீரை பொரியலும் கீரை கூட்டும் பண்ண. கீரையில தானமா நல்ல சத்து இருக்கு, அதனாலதான் நான் கீரை சமைச்சேன். எனக்கு கீரை பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் என் தட்டுல கீரை வச்சீங்க? தெரியும்மா, இருந்தாலும் கீரையை அப்பப்ப கொஞ்சம் சாப்பிடணும் இல்லம்மா. கீரையை பார்த்தா மேரிக்கு டென்ஷன் ஆகும், கீரைனாலே அவளுக்கு அலர்ஜி. அதுலயே வைக்கிற முதல் டெஸ்ட் பாடி வா. முதல்ல சாப்பாடை போடுங்க, உங்க சமையல் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் பண்ண சமையலை பார்த்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், கோகிலா அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க, எங்க எல்லாத்துக்கும் நல்ல நிறைய நிறைய வைங்க. ரீதா, உன் கைவரிசைய காட்டிட்டியா? வழியா வாங்குற? என்ன கோகிலாமா தகச்சு போயிட்டீங்க? என்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சமையல நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல. என்கிட்ட இருந்து இப்படி ஒரு அட்டாக் நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல. தகச்சு போய் பார்க்கல, எப்படி இத்தனை கீரையும் நீங்க ஒரே ஆள ஆஞ்சீங்கன்னு நினைச்சு மலைச்சு போய் பாக்குறேன். நீங்க பொறுமையா சாப்பிட்டு எழுந்திருங்க. சாப்பாடு நல்ல ருசியா இருந்துச்சா? ஆவேசம் வந்தவ மாதிரி எல்லாத்தையும் நான் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். காமாட்சி அக்கா, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே, சந்தோஷம் தானே? சந்தோஷமா? சந்தோஷம். கோகிலா போனாலும் கோகிலா மாதிரியே ஒருத்திய கடவுள் உங்ககிட்ட ஒப்படைச்சாரு பாரு. அப்பதான் நினைச்சேன் பூவரசு, நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலின்னு. அந்த பொண்ணு பாவம்னு, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, எங்க வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கு. இந்த உமா பொண்ணு படிக்காத பொண்ணு, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த அல்போன்ஸ் மேரி நல்லா படிச்ச பொண்ணு, அவளவே நீ கவுத்திட்டனா நீ பெரிய தில்லாலங்கடிதான்பா. அனுசனாயினியே, வேதனைக்கு இல்லை சங்கடத்துக்கு அடையில அந்த பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்க, அத போய் அசால்ட்ட தப்பா பேசுறான். ஏனே, நீ அக்காது சுடுதல பறந்துருக்க, நாம ஒரு கூட தப்பா பேசுறான், நம்ம கூட பிறந்த அக்கா வச்சு எவ்வளவு ஒரு தப்பா பேசுவாடி யோசிக்க வேணாம். வயசுக்கு அத்தமாதிரி நடந்துக்க.
என்னங்க, என்னாச்சு? சந்தோஷமா தானே மார்க்கெட்டுக்கு போனீங்க? இடையில என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிறீங்க? அந்த பூவரசை என்ன கை நீட்டி அடிச்சுட்டாண்டி கழிவாங்க மாப்பிள. பூவரசு தம்பி உங்களை கை நீட்டி அடிச்சதை எங்களால நம்பவே முடியல. அந்த தம்பி அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. நீங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நாங்க சொல்றதை எப்படி நம்புவீங்க? நாங்க இங்க உங்களை அண்டி வந்து உட்கார்ந்துருக்கோம். நாங்க சொல்றதை நீங்க நம்புவீங்களா? பூவரசு தான் இந்த வீட்டுக்கு நாட்டாம, அவரு சொல்றதான் நம்புவீங்க. அவரு யார வேணாலும் கை நீட்டுவாரு, மத்தவன் அதை வாங்கிட்டு போனோம். இந்த இளவுக்கு தான் நீங்க தங்க வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? நீ தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசா சொல்லுங்க. ஆமா தாமர, உங்க அண்ணன் யோகியரு, உத்தமரு, தர்மரு, ஹரிச்சந்திரரு, அவர் தப்பே பண்ண மாட்டாரு. ஊர்ல இருக்கவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. என்ன, எனக்கு இந்த அவமானம் தேவை, இன்னும் வேணும். பூவரச மாதிரி ஒருத்தர் கூட பிறக்காம பாரி மாதிரி ஒருத்தர் கூட பிறத்தே பாரு, எனக்கு இந்த அவமானம் எல்லாம் வேணும். சரி வா, போய் நம்ம என்ன எதுவும் கேட்டு வந்துடும். மாமா நீங்களும் வாங்க கூட, போய் என்ன எதுவும் கேட்டு வருவாங்க. டேய் பாரி, எதுவும் பிரச்சனையாகாம பாத்துக்கப்பா. என்னமா, நான் தான் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா நீங்க வாங்க. சரி, மேரி எங்க? வேலை விஷயமா பேசுறதுக்காக பாத்திமா வீடு வரைக்கும் போயிருக்காங்க. எனங்க தாமரையும் பாரியும் வந்துட்டு இருக்காங்க. என்ன போறது, என்ன நடந்துச்சு, எதுக்காக என் மாமா கை நட்டி அடிச்சீங்க? எதுக்காக என் அக்கா வீட்டுக்காரர் கை நட்டீங்க? அவர் கொஞ்சம் தப்பா பேசினாரு மாப்பிள்ள, அதனாலதான் நான் கை நட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க தப்பா பேசினாரு, அது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஏதாவது ஒரு வார்த்தை கோவத்துல விட்டுருந்தா உடனே கை நட்டிடுவீங்களா? நீங்க குடும்பத்துல பொறுப்பா நடந்துக்கிறவங்க பேசுற பேச்சாங்க இது. நீங்க பண்ண காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை போறது சார். நீங்க எங்க மாமா கை நட்டினால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு தெரியுமா? அண்ணன் நீங்களாவது என்னன்னு சொல்லுங்கண்ணே, ரெண்டு பேரும் ஒன்னும் சொல்லாம நாங்க எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்? நம்ம உமாவுக்காக ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு இவருக்கு கோவம் வந்துருச்சு. அந்த பொண்ணு நம்ம கோயிலா மாதிரி இருக்கு, ஏதாவது தப்பு நடந்துற போது நீங்க தப்பு இல்லாம பழகினாலும் பாக்குறவங்களுக்கு அது தப்பா தெரியும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பூவரசுன்னு சொன்னேன், சட்டுன்னு அடிச்சிட்டாரு. மேரி நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்தவங்க, அவங்களையும் எங்க அண்ணனையும் தப்பா பேசினா எங்க அண்ணனுக்கு கோவம் வராதா? தப்பா பேசினேன், தப்பா பேசினேன், நான் என்ன எனக்காவா பேசினேன்? பாவம் அந்த பொண்ணு உமா, அவ வெள்ளந்தி, அவ வாழ்க்கையில பங்கம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு இறக்கப்பட்டு பேசின விஷயம் தப்பாயிருமா? உங்க பிரச்சனையை மட்டும்தான் சொல்லணும். அவங்க மேரியில கோகிலா என் அக்கா, அவங்களை பத்தி யாராச்சும் பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் சொல்லிட்டேன். என்னையா கெட்ட கோவம் வரும்? என்னையா செய்வேன், தலையை சீவியோ? சீவியா பாப்போம். தடவை எங்க அக்கா பத்தி பேசி பாரு, உன் தலை எங்க போகுதுன்னு பாக்கலாம். விமல், நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஊரே வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு இப்ப மாமா கை நட்டி பேசிட்டு இருக்கீங்க? சகல, உங்க மாமா எதுக்கு தேவையில்லாம எங்க அக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? எங்க அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்க வந்து ஊரே பேசிட்டு இருக்கீங்க? எங்க நீங்க கண்டிச்சு அவர் என்ன பண்ணணும், பேச்ச நிப்பாட்டுமா இல்லையா? அவர் மீறி பேசினா நானும் பேசதாங்க செய்வேன். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுறது நிறுத்துறீங்களா? பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு எங்கயோ போயிட்டு இருக்கு. இது பாருங்க அண்ணன், நீங்களும் தப்பு பண்றவர் இல்ல, எங்க அண்ணனும் தப்பு பண்ற ஆள் கிடையாது. ஏதோ நடந்துருச்சு, விட்டுடுங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. பூவரசு இதுக்காக என்கிட்ட ஒரு நாள் மன்னிப்பு கேட்பான், அது வரைக்கும் நான் விட மாட்டேன். இப்ப வர எனக்கு நல்லா தெரியும் பாரி, நீ நியாயமாவே நடந்துக்கல. அங்க போனதும் மாப்பிள்ளையும் மச்சானும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டீங்க, நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என் மூக்க அறுத்துட்டீங்க. இங்க இருந்து அங்க போய் அந்த பூவரசுக்கு முன்னாடி என்னை முன்னையாக்கி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. ஏங்க உங்களுக்கு எதுக்கு அங்க ஊர் நியாயம்? நாம இங்க நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க தான் வந்திருக்கோம். அந்த வேலையை பாத்துட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு நியாயத்தை நீங்க எங்க பேசிட்டு இருக்கீங்க? அந்த பூவரசா அந்த மேரிய வச்சுட்டு போட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? நான் இப்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன், அவங்கள பத்தி தப்பா பேசுற வேலையை இந்த வீட்டுல யாருமே வச்சுக்க வேணாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பூவரச தம்பிய பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மனசு தெரியாம வாயெடுக்க மாட்டாம எதையோ பேசிட்டாருமா? நீ எதுவும் வருத்தப்படாதமா அத்தை, அவர் பேசுனதை நினைச்சு கூட நான் வருத்தப்படல. எதுக்கு எங்க அண்ணனை தப்பு சொல்லணும்? எதுக்கு எங்க அண்ணன் மேல வீணா பழி போடணும்? என்னைக்காச்சும் எங்க அண்ணன் இந்த மாதிரி கோவப்பட்டிருக்காரா? அம்மாடி, வேற யாருன்னா கூட நான் ரெண்டு அதட்டு அதட்டிடுவேன். இவர் மாப்பிள்ளையா போயிட்டாருமா? அதுவும் இப்ப வேலை இல்லாம வீட்டோட வேற இருக்காரா? இப்ப நான் சொல்ற எந்த சொல்லும் ரெண்டு சொல்ல பிரியும், அதனாலதாம்மா அத்தை பேசாம இருக்கேன். இவ்வளவு நாள் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கலையே. என்ன நடக்குதுங்க? ரீட்டா, அவ கோகிலாவா மேரியா? தெளிவா ஒரு பதில் தெரிஞ்சிட்டு வந்து சொல்லு. மெட்ராஸ்ல ஒரு ரூம் போட்டு எங்களுக்கு சும்மா இருக்க முடியல. ஐயா, அந்த பொண்ணை பார்த்தா ஒரு சமயம் கோகிலா மாதிரி தெரியுதுங்க ஐயா, இன்னொரு சமயம் பார்த்தா
மேரி மாதிரியும் தெரியுதுங்கய்யா. அந்த பதில் தெரியாம நாங்களே குழம்பி போயிருக்கோம். இவ்வளவு நாளா அங்க போயிருந்துட்டு திரும்பவும் அதே பதில சொல்லி எங்களை குழப்பறியா? இத பார், இத பார், ஒரு தெளிவான பதில சீக்கிரமா தெரிஞ்சிட்டு வந்து சொல்லு. என்ன? சரிங்க ஐயா, கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். அந்த சமயத்தில் நான் புரியாம உங்களை கை நீட்டினதுக்காக தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அத்தா, தயவு செய்து நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. என்னப்பா தம்பி? உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னால நீ யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டுக்காதீங்க. அம்மா, பூர்சு பூர்சுன்னு பூர்சுக்கு நாங்கள் எல்லாருமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது இதுக்கு தான். வரேன். மேரிமா, நீ மேரியா இல்ல கோகிலாவான்னு என்னக்கா கண்ணத்தையும் புடிச்சிட்டு இருக்கீங்க? பல்லு வலியா? ஆமாமா. மாத்திரை ஏதாவது போட்டீங்களா இல்ல டாக்டர் கிட்ட ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமா? இல்ல இல்ல, சொத்த பல்லு, நான் கிராம்பு வச்சுக்கிறேன். என்னமாமா ஏதோ பீடிக்க சொல்றீங்க? அது இந்த மேரி விஷயம்தாம்மா, அதுதான் மனசை போட்டு கொஞ்சம் அரிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க மேரி தங்குறதுக்கு இடம் கொடுத்தது, உங்க குழந்தைய மேரி காப்பாத்துனது, உங்க குழந்தை மேரிய அம்மானு கூப்பிடுறது, இது எல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த மேரி பண்ற காரியம் அவ்வளவு சரியில்லைம்மா. என்னமாமா சரியில்லை? உனக்கே தெரியும், நானும் ஒன்று ரெண்டு தடவை உன்னை காமிச்சிருக்கேன், நீயும் அதை பார்த்துருக்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியை தவிர ஒரு ஆம்பளைய இன்னொரு பொம்பளை தொட்டு பழகக்கூடாதுல்லம்மா. அந்த மேரி வேற கோயிலா மாதிரி இருக்காளா? அதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். கடைசியில் இது வேற மாதிரி பழக்கமாகி உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வரேன். உன் மேல இருக்கிற அக்கறையினால இதை நான் சொல்றேன், நீயும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. வரட்டுமா? நம்ம பிளான் தப்பா போச்சு. ஐயா, என்னாச்சுங்க ஐயா? என்ன காமாச்சக்கா, நீங்க தரையில என்ன போயிட்டு பாத்து தொடக்கிறது இல்லையா? ஆமா ஐயா, தரையில நல்லதாங்க ஐயா தொடச்சு விட்டேன், அதுக்குள்ள என்ன யாரு கொட்டாங்கன்னு தெரியலையே. என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஏந்திருங்க.
என்ன இது? அது ஒண்ணு இல்ல உமா, கீழே என்ன ஊட்டி இருக்கும் போல, அத கவனிக்காம காலை வச்சு வலி விழுந்துட்டேன், கால் பிசைஞ்சிச்சு. அக்கா இதெல்லாம் நீங்க பண்ணணுமா? கொடுங்க கண்ணா பாத்துக்கிறேன். ஒன்னும் புரியலையே, அந்யோன்யமா தான் இருக்காங்க. இந்த விஷயத்த சொல்றதுனால நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னடி, நீ என் ஃப்ரெண்டு, உன்னை போய் நான் தப்பா எடுத்துப்பேனா? உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு. எனக்கு என்னமோ அந்த மேரி இங்கேயே இருந்துருவாங்களோன்னு தோணுது தாமர. உமா இங்க பாரு, ஒரு பொண்ணை பத்தி அவசரப்பட்டு தப்பா பேசிடக்கூடாது, அது பாவம். அது மட்டும் இல்ல, அந்த மேரி ரொம்ப நல்லவங்க, அவங்க மனசுல எந்த தப்பான எண்ணமும் இருக்கிற மாதிரி தெரியல. நாமளா அவங்க எதுவும் சொல்லிட வேண்டாம். அவங்க பண்ண எந்த விஷயம் உனக்கு கஷ்டமா இருந்துச்சு? எந்த விஷயத்தையும் சரியாவும் கேட்கலாம், தப்பாவும் கேட்கலாம், புரிஞ்சுதா? சரியா கேட்டா எந்த கேள்வியும் தப்பாகாது. வா போலாம், வா. நீங்க மாமா கை நிட்டுனால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு தெரியுமா? அண்ணன் நீங்களாவது என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒன்னும் சொல்லாம நாங்க எப்படி ஒரு விஷயம்